கல்லூரிகளுக்கும் சென்று பேசுகிற பொழுதும் இந்த ஒன்றை சொல்வேன், உங்களிடம் அதை சொல்கிறேன். ஃபரீத் என்று ஒரு சூஃபி ஞானி இருந்தார். எப்படி நாம் பட்டினத்தார் திருமூலரிலே இருந்து தொடங்கி சித்தர்கள் வரிசையை பார்க்கிறோமோ அப்படித்தான் இஸ்லாமிய மரபில் சூஃபிக்கள். அந்த சூஃபிக்களில் ஃபரீத் என்பவர் அக்பர் ஆண்ட காலத்தில் மிக புகழ்பெற்ற ஞானியாக திகழ்ந்தவர். அவருடைய ஒரு வாசகம்தான் சீக்கியருடைய வேதமாக இருக்கின்ற ஆதி கிரந்தத்திலே கூட இடம்பெற்றிருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் நீ அற்பமாக கருதி விடாதே. உயிர் உன் உடம்பில் உலவுகிற பொழுது நீ கால் வைத்து மிதிக்கிறாயே தூசி, இந்த உயிர் உன் உடம்பை விட்டு சென்ற பிறகு அந்த தூசிக்கு அடியிலேதான் உன் உடலே கிடக்கும் என்பதை மறந்து விடாதே. எனவே எந்த ஒன்றையும் நீ அற்பமாக பாவிக்காதே என்று அவர் சொன்ன வாசகம் சீக்கிய வேதத்தில் இப்பொழுதும் இருக்கிறது. அந்த ஃபரீதின் மீது பேரரசர் அக்பர் மிகப்பெரிய மதிப்பீடு வைத்திருந்தார். இயன்ற பொழுதெல்லாம் ஃபரீத் இருக்கக்கூடிய இடம் நோக்கி அவர் செல்லுவார். ஃபரீத் ஒரு ஓலை குடிசையில் ஏழ்மையும் எளிமையுமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரிடம் சென்று அவ்வப்பொழுது இவருக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த ஐயங்களுக்கு விடை காணுவார். பிறகு தெளிந்த சிந்தனையோடு அரண்மனைக்கு திரும்புவார். ஒரு நாள் அவர் சிந்திக்கிறார், நாமும் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும். எப்படி இரண்டு கரைகளுக்கு உட்பட்டு நதி நடக்கிறதோ அப்படித்தான் மனித வாழ்க்கையும் கூட இரண்டு கரைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். மனித வாழ்வு என்பது இரண்டு கரைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிற பொழுது அந்த இரண்டு எது தெரியுமா? ஒன்று பெறுவது, இன்னொன்று தருவது. பெறுவதும் தருவதுமாக நடப்பதுதான் மனித வாழ்க்கை. நாம் குழந்தையாக பிறந்ததிலே இருந்து ஒரு கட்டம் வரையில் பெற்றோரிடமிருந்தும் ஆசிரியரிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். சாகும் வரையில் அடுத்தவரிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருப்பதை விட மிகச் சிறுமையான ஒன்று வேறு எதுவுமே இருக்க முடியாது. பெறுவது என்பது ஒரு கட்டம், பிறகு தருவது என்பதுதான் மிக முக்கியமான கட்டம். நான் ஒரு கட்டம் வரையில் அடுத்தவரிடமிருந்து பெற்றுக்கொண்டே வந்திருக்கிறேன். அடுத்த கட்டம் என்னிடம் இருப்பது எதுவாயினும் அதை மற்றவனுக்கு தருபவனாகவே நான் இருக்க வேண்டும். எனவே பெறுவதும் தருவதும் தான் மனித வாழ்வின் இரண்டு கரைகள். அக்பர் யோசிக்கிறார், ஒவ்வொரு முறையும் இந்த ஞானியாரை சென்று சந்திக்கிற பொழுதெல்லாம் நாம் பெற்றவனாகவே அரண்மனைக்கு திரும்புகிறோமே. இதுவரையில் ஒன்றை கூட அந்த ஞானிக்கு தருகிற மனிதனாக நாம் இல்லையே, ஏதாவது ஒன்றை அவருக்கு தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உடனே அமைச்சரை அழைக்கிறார். ஏறக்குறைய இந்தியாவின் முக்கார் பகுதியை ஆண்ட மாமன்னன் தான் அக்பர், அக்பர் த கிரேட். உடனே அமைச்சரை அழைத்து, நம்முடைய அரண்மனை கருவூலத்தில் இருக்கக்கூடிய பொருள்களிலேயே விலை மதிப்பற்ற பொருள் ஏதாவது இருந்தால் அதை இப்பொழுது கொண்டு வாருங்கள் என்றார். உடனே அமைச்சர் சென்றார், கருவூல அதிகாரியிடம் கட்டளையிட்டார். கருவூல அதிகாரி உள்ளே சென்று நீண்ட நேரம் கழித்து ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பொருளை பார்க்கிற பொழுதே அமைச்சருக்கு எரிச்சல் வந்தது. பேரரசர் அக்பருடைய அரண்மனை கருவூலத்தில் இருக்கக்கூடிய பொருள்களிலேயே இதுவா விலை மதிப்பற்றது? ஆம் அமைச்சரே, அதை நன்றாக உற்று பார்த்தால் அது எவ்வளவு விலை மதிப்பற்ற பொருள் என்பது உங்களுக்கு தானாகவே தெரிந்துவிடும் என்றார். பிறகு அவர் உற்று பார்க்கிறார், கருவூல் அதிகாரி சொன்னது உண்மை என்று புரிகிறது. மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த பொருளை கொண்டு வந்து அக்பரிடம் கொடுத்தார். அக்பர் அதை பார்த்த அடுத்த கணத்திலேயே அவருக்கு எல்லையற்ற கோபம் வெளிப்பட்டது. இதுதானா இந்தியாவின் முக்கார் பகுதியை ஆளக்கூடிய மாமன்னனுடைய அரண்மனை கருவூலத்தில் இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற பொருள்? வேறொன்றுமில்லை, அந்த அமைச்சர் கொண்டு வந்து கொடுத்தது ஒரு கத்திரிக்கோள். இதுதானா விலை மதிப்பற்ற பொருள் என்று மிகுந்த கோபத்தோடு கேட்கிற பொழுது, நான் கூட அப்படித்தான் நினைத்தேன் அரசரே, அதனுடைய உடம்பு முழுவதையும் கொஞ்சம் உற்று பாருங்கள், பவளமும் கோமேதகமும் புஷ்பராகமும் வைரமும் தங்கமும் உடல் முழுவதும் பதிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு விலையே கிடையாது. கோடி கோடியாக கொடுத்தாலும் இதற்கு விலை கிடையாது. எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள்களிலேயே மிக உயர்ந்த பொருள் இதுதான் என்றார். ஆக விலையே வைக்க முடியாத ஒரு மகத்தான பொருள் நம்மிடம் இருக்கிறது.
இதை நாம் பெரிதாக மதிக்கக்கூடிய அந்த சூஃபியிடம் கொடுக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு சென்றார். ஃபரீதினுடைய அந்த ஓலை குடிசையில் நுழைந்தார். ஃபரீத் உட்கார்ந்திருக்கிறார். இவர் போய், ஞானியாரே, எப்பொழுதுமே உங்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டே நான் சென்றேன். பெறுவதும் தருவதுமல்லவா வாழ்க்கை. ஏதாவது ஒன்றை உங்களுக்கு தர வேண்டும் என்று என் மனம் தவிக்கிறது. நான் ஒரு பொருளை கொடுத்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை, கொடு, பெற்றுக்கொள்கிறேன் என்றார். இவர் மிகுந்த பெருமிதத்தோடு அந்த கத்திரிக்கோலை கொடுத்தார். இரண்டு முறை வாங்கி பார்த்து விட்டு மீண்டும் அதை மன்னனிடமே திருப்பி கொடுத்து விட்டார் ஞானியார். மன்னன் முகம் வாடிவிட்டது. இந்த பொருள் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? என்னிடம் எதையும் நீங்கள் பெற விரும்பவில்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்பர், நீ கொடுக்க நான் வாங்க வேண்டும், அவ்வளவுதானே. ஒரு ஊசி இருந்தால் கொடு, ஒரு ஊசி இருந்தால் கொடு, மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்கிறேன். ஊசியா? கோடி வைத்தாலும் விலை வைக்க முடியாத ஒரு பொருளை கொடுக்கிறேன், அதை மறுதளித்து விட்டு ஒற்றை காசு பெறாத ஊசியை கேட்கிறீர்களே, ஏன் என்றார். அக்பர் சொன்னார், எத்தனை கோடி பெருமானம் உள்ள பொருளாக இருந்தாலும் நீ கொடுத்த கத்திரிக்கோல் ஒன்றை இரண்டாக வெட்டி பிரிக்கும். ஒற்றை காசு பெருமானம் உள்ளதுதான் ஊசி. அந்த ஊசி பிரிந்து கிடக்கிற இரண்டை ஒன்றாக இணைக்கும். ஞானம் என்பதும் அஞ்ஞானம் என்பதும் வேறு வேறு. இந்த ஞானம் என்பதற்கும் அஞ்ஞானம் என்பதற்கும் பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. எல்லாவற்றையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய பார்வை உள்ளவன் எவனோ அவன்தான் ஞானி. ஒவ்வொன்றையும் இரண்டாக பிரித்து பிரித்து பகுத்து பகுத்து வெறுப்பை வளர்த்துக் கொள்ளக்கூடிய உள்ளம் உடையவன் எவனோ அவன்தான் அஞ்ஞானி. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் பிரித்து பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிற பொழுது பிரித்து 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 தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு மைய புள்ளியில் அனைவரும் ஒன்றாக இணைந்து நிற்க வேண்டும் என்பதுதான். அப்படி இணைந்து நிற்க வேண்டும் என்றால் நமக்கு எது தேவை? அன்பு, அன்பு, அன்பு.